பாதாம் கட்லி இல்லை ஆல்மண்ட் கட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பவுலில் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் சுகருக்கு ஒன் டுவெண்ட்டி எம்எல் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அப்புறமா ஆல்மண்ட் பவுடர் கட்லியை பொறுத்த வரைக்கும் ஆல்மண்ட் பவுடர் நல்லா ஃபைனாக இருந்தால் தான் கட்லி நல்லா வரும் அதனால் இது ஸ்டோர் பாட் ஆல்மண்ட் பவுடர் தான் வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் குற குறான்னு வரும் இது ஆல்மண்டை கட் பண்ணி வச்சுருக்கிறது மேலே டெக்கரேஷனுக்காக நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பவுடர் இந்த ஏலக்காவை பேனில் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஸ்வீட் பண்ணும்போதும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா சாஃப்ரான் ஸ்ட்ரான்ஸ் இந்த சாஃப்ரான் ஸ்ட்ரான்ஸும் ஏலக்காய் பவுடரும் அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு பவுலில் நம்ம மெஷர்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஆல்மண்ட் பவுடர் வந்து த்ரீ சிக்ஸ்டி கிராம்ஸ் அதை கொட்டி அது கூட ஏலக்காய் சாஃப்ரான் ஸ்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கொட்டி இன்னொரு பக்கத்தில் ஸ்டவ்வில் அந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கணும் ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் நம்ம கட்லி தான் பண்ணுறோங்கிறதுனால கன் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ரெடி பண்ண அந்த சிறப்பை இதில் கொட்டி ஃபாஸ்ட்டாக கிளறணும் லம்ப்ஸ் இல்லாமல் இது எதுக்காக அவுட் ஆஃப் த ஸ்டவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கட்லி கட்லினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அதே கேஸில் வச்சு பண்ணும்போது அது பர்ஃபி மாதிரி ஆகிடும் பர்ஃபின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்ச மிக்ஸ்சரை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் போட்டு மேடை மேலேயே நான் ஸ்ப்ரெட் இருக்கேன் ஏன்னா எனக்கு இது நிறைய குவான்டிட்டி நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் பீசஸ்க்கான ப பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது மேலே இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பரில் லைட்டாக கீ தடவி அதை டோ அது மேலே வச்சு ரோலிங் பின் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா இருக்கேன் ஏன் இதை டைரெக்டாக சப்பாத்தி கட்டையை வச்சு பண்ணலைன்னா அந்த கட்டையில் இதெல்லாம் ஒட்டிக்கும் ஏன்னா சுகர் சிரப்பு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால ஸோ கொஞ்ச நேரம் ஆக்சுவலி கையில் பசைஞ்சால் இன்னுமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி மாவு மாதிரி பசையிறதுக்கு பட் ரொம்ப சூடாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து மேடம் மேலே ரோலிங் பின் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன் எதுக்காக இந்த ஸ்ப்ரெட்டிங் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எல்லா பீசஸும் ஒ ஒரே மாதிரி இருக்கணும் கொஞ்சம் குண்டாக ஒன்று ஒல்லியாக அப்படி இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் இருக்கோம் நம்ம எல்லா சைடும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரோல் ஃப்ரம் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே அப்படி பண்ணும்போது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா ரோலிங் பின்லாம் அது ஒட்ட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் கீயை லைட்டாக அந்த ரோலிங் பின் பட்டனில் தடவிட்டு மறுபடியும் நம்ம அதை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பண்ணி எல்லா சைடும் ஈவனாக வந்ததுக்கப்புறமா இந்த ப்ராசஸ்லேயே ஆக்சுவலி அது ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆறிடும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பாதாமை மேலே டெக்கரேஷனுக்கு போட்டு இன்னும் ரெண்டு வாட்டி லைட்டாக அழுத்தி விட்டோம்னா அது அந்த கட்லியோடு சேர்த்து ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா இதை பீசஸ் போட வேண்டியதான் கட்லி ரெடி ஆகிடும் இந்த பீசஸ் போடுறது எப்படின்னா வர்டிக்கலாக ஒரு லைன் ஹாரிசாண்டலாக ஒரு லைன் ஈக்குவலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஸ்கொயர் பீசஸ் ஈக்குவல் சைஸ் ஈக்குவல் திக்னஸ்ல சூப்பராக வரும் எனக்கு மோர் மோர் தென் ஹண்ட்ரட் பீசஸ் வந்தது இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இதை விட கம்மியாக பண்ணிக்கிறீங்க வீட்டு வரைக்கும் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா திக்னஸை ஜாஸ்தி பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்டையும் குறைச்சிக்கலாம் மெஷர்மெண்ட்டை பாதியாக பண்ணிக்கோங்க ப்ரப்போர்ஷனட்டாக குறைக்கிறது தான் கரெக்டாக வரும் இதை அப்படியே ஒரு சப்பாத்தி கட்டையில் ஸ்ப்ரெட் பண்ணி கூட பீசஸ் போட்டுக்கலாம் இல்லைனா ஒரு தட்டோட பேக் சைடில் நெய் தடவிட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியும் பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்